அதிமுகவிற்கு நிரந்தர எதிரி திமுக தான். கோவையில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேட்டி. உடுமலை சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட மாக்கினாம்பட்டி ஊராட்சியில் ₹75 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் மற்றும் கான்கிரீட் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜைகள் மற்றும் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்து குடிநீர் திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், எங்களை பொறுத்தவரை பாஜக திமுக என்பதல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் அவர்கள் துவங்கப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியிலிருந்து விரட்டப்பட்டு அதன் பிறகு அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். ஆகவே திமுகவை எதிர்த்து உருவாக்கிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே எங்களை பொறுத்தவரை அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே நாங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொள்ள கரங்கள்.